அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் முதல் பாடல். இதில் தேவியின் திருமேனியின் அழகு விளக்கப்படுகிறது. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர் கமலை, துதிக்கின்ற மின் கொடி மின் கடி குங்குமத்தோயம் என்ன, விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே. மிகவும் ஒரு அழகான பாடல். உதிக்கின்ற என்று ஊ என்று போட்டு பிள்ளையார் சொல்லில் ஆரம்பித்துள்ளது. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் என்றும், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்றும், இவ்வாறு பல நூல்கள் ஊ என்ற ஒரு எழுத்தில், ஓங்காரத்தின் உட்பொருளான ஊ என்ற எழுத்தில் துவங்குகின்றன. அதேபோல் அபிராமி பட்டரும் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர் கமலை, துதிக்கின்ற மின் கொடி மின் கடி குங்குமத்தோயம் என்ன, விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே என்று பாடியுள்ளார். இதில் இந்த பாடலில் உதிக்கின்ற செங்கதிர் உலகம் முழுவதும் படைத்து எல்லா பொருட்களிலும் இருக்கும் அபிராமியை இனிய சிவப்பு நிறத்தால் பாராட்டுகிறார் அபிராமி பட்டர். உதித்து முடித்தது என்று சொல்லாமல் உதித்து கொண்டே இருக்கின்ற என்ற பொருள்படும் வகையில் உதிக்கின்ற செங்கதிர் என்று கூறுகிறார். உச்சி திலகம் நெற்றியில் பெண்கள் இட்டுக்கொள்ளும் திலகம், அது மகாலட்சுமியின் இடமாக உள்ளது. உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், பக்தி உணர்வு மிக்க யோகிகள் தங்கள் யோக சாதனையின் உச்சமாக உடம்பில் அவர்கள் உடலில் உள்ள அந்த ஒரு நிறமானது மாணிக்கம் போன்று மாறும். எனவே யோக சாதனை நிறைவு பெற்றதாக எண்ணுவதால் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். உணர்வுடையோர் என்பவர் அந்த குண்டலியை பற்றிய உணர்வு, அம்பாளை பற்றிய உணர்வு, அனைவரிடத்திலும் இறைவன் உள்ளான், அனைவரிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும் என்ற உணர்வுடையோர் என்று பொருள். மாதுளம் போது மாது உளம், அந்த மாதுளம் பூல விசேஷம் என்னென்னா, காயாகி கனிந்த பின்பு மாதுளம்பூ அதே வடிவில் இருக்கும். எனவே அதற்கு வந்து மாதுளம் போது மலர் கமலை. செந்தாமரையில் வீட்டிருக்கும் மகாலட்சுமி அபிராமியை உணரும் முழுவதும் நம்மளால் உணர முடியாது. எப்படி ஒரு மின்னல் தோன்றி மறையும் போதோ அதை ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, ரொம்ப நேரம் அதுவும் இருக்காது. நமக்கும் மிகச்சிறிய நேரம் வந்தால் கூட அதை நமக்கு பார்க்கறது கஷ்டம். மின்னல் கொடியை போல் சில மணித்துளிகள் மட்டுமே பார்ப்பது போல இருக்கும். அதற்குள் அன்னையை துதித்துவிட வேண்டும். அதாவது மின்னல் போன்று தோன்றி மறைகிற இந்த வாழ்வில் உள்ள நாம் உடனேயே அம்பாளை பிடித்து கொண்டு விட வேண்டும் என்பது பொருள். குங்குமத்தோயம் நம்ம அந்த பழகினம் நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படியே அம்பாள் இருக்கிறதுனால அக்காலத்து பெண்கள் குங்குமம் பூசுவர். எனவே ஆடைக்கு பதிலாகவே குங்கும சாந்து பூச்சை அறிந்திருந்ததாக அறிகிறோம். விதிக்கின்ற மேனி அன்னையின் திருவுருவம் எப்படி வேண்டுமானாலும் அவர்களுடைய விருப்பத்திற்கு, அந்த சண்டி மகாத்மியத்தில் இனிமேல் நான் எப்படி எப்படிலாம் வரப்போகிறேன் இந்த உலகத்திற்கு என்று சொல்லும்போது பல்வேறு விதமான வடிவங்களை அம்பாள் சொல்வாள். சண்ட முண்டாத்தோட முண்டாசுரர்களை வளைத்த போதும் சரி, ரத்த பீஜனை அழித்த போதும் சரி, பல்வேறு வடிவங்களில் அம்பாள் இருப்பாள். ஸோ இது வந்து ஜோதி நிறமாக அவர் இருப்பாள். ஜோதி என்பது ஹிரண்யமயம், அதாவது ஒரு ஆரஞ்சு ஒரு மஞ்சள் ஒரு சிகப்பெல்லாம் கலந்த கலரில். விழுத்துணைய என்பது விழுமிய, எப்பொழுதும் அனைத்தை விடம் சிறப்பான, எப்பொழுதும் உள்ள துணை இவளே காரணம். வேறு எந்த துணையாலும் நம்மளால் காப்பாற்ற முடியாது, அம்பாளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். எனவே விழுத்துணை என்று குறிப்பிட்டு சிறப்பாக நமக்கு அவர் பாடுகிறார். ஒரு அம்பாளை வந்து ஒரு மகளாக பார்க்கலாம், ஒரு தாயாக பார்க்கலாம், ஒரு சகோதரியாக பார்க்கலாம், ஒரு தோழியாக பார்க்கலாம், இப்படி பல்வேறு விதங்களில் நம்மால் அம்பாளை உபாசிக்க முடியும். ஸோ தன் துணையானவள், விழுத்துணையானவள், விழுமிய துணையானவள், நமக்கு என்றென்றும் இருக்கக்கூடிய துணையாக இருப்பவள் அம்பாள் என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அபிராமி பட்டர். மீண்டும் பாடல். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர் கமலை, துதிக்கின்ற மின் கொடி மின் கடி குங்குமத்தோயும் என்ன, விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே. ஆண்டவன் அருள்.